ஹாய், ஹலோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் லாலிபாப். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய், பூண்டு நாலு பல், இஞ்சி ஒரு துண்டு, வெங்காயம் ரெண்டு, குடமிளகாய் ஒன்று, கேரட் ஒன்று, பீன்ஸ் அஞ்சிலிருந்து ஆறு, கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, பிரெட் க்ரம்ஸ் 3 டீஸ்பூன். காய் எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளாரோ இல்லை பிரெட் க்ரம்ஸோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், பெப்பர் கொஞ்சம், உப்பு உரிச்சிட்டிக்க, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து லாலிபாப் ஷேப்பில் உருட்டிட்டு குச்சி நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மைதா மாவில் லாலிபாப்பை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ண லாலிபாப்பை பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் மேலே நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இதை எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இது ஈவினிங்கில் சூப்பரான ஸ்நாக், கிறிஸ்பியான ஸ்நாக். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.